வணக்கம் குழந்தைகளே, பாருங்கள் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம். திருக்குறள் இதில் அதிகாரம் 16, பொறையுடைமை. நம்ம ஏற்கனவே இந்த பொறையுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் 1 முதல் 7 வரை உள்ள குறள் பார்த்துருக்கோம். இப்போது 8வதாக உள்ள குறள் பார்க்க போகிறோம். அதிகாரம் 16, பொறையுடைமை, இதில் குறள் 8. பாருங்கள், மிகுதியான் மிக்கவை செய்தாரை தான் தன் தகுதியான் வென்றுவிடல். குறள் பாருங்கள், மிகுதியான் மிக்கவை செய்தாரை தான் தன் தகுதியான் வென்றுவிடல். இதுதான் குறள் பாருங்கள். இதனுடைய விளக்கம் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், செருக்கினால் தீங்கானவற்றை செய்தவரை தாம் தம்முடைய பொறுமை பண்பினால் வென்றுவிட வேண்டும். அதாவது ஒருத்தவங்க ரொம்ப அதிகார திமிரலையோ இல்லை தான் பலசாலி என்ற திமிரலையோ நம்மக்கிட்ட வந்து ஒரு தீமை செய்ய நேர்ந்தால் நம்ம என்ன பண்ணணும், பதிலுக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை விட்டுட்டு பொறுமையாக இருந்து நம்மளுடைய அன்பினால் அவங்கள அடக்கி ஆள வேண்டும். அதுதான் இந்த குறளின் விளக்கம். பாருங்கள், செருக்கினால் தீங்கானவற்றை செய்தவரை தாம் தம்முடைய பொறுமை பண்பினால் வென்றுவிட வேண்டும். இதுதான் இந்த குறளின் விளக்கம். பாருங்கள், மிகுதியான் மிக்கவை செய்தாரை தான் தன் தகுதியான் வென்றுவிடல். குறள் பாருங்கள், மிகுதியான் மிக்கவை செய்தாரை தான் தன் தகுதியான் வென்றுவிடல். இதுதான் குறள். மாணவர்களே, நீங்களும் இதை படித்து பழகுங்கள்.